ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு லக்ஷ்மி குபேர பூஜை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை நாம் என்றைக்கு செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தாயாரையோ குபேர பெருமானையோ நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செய்யும்போது நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு அதிகரித்து இருக்கும். அந்த லட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகளை நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி பிறந்த நாளான நேற்று நவம்பர் 10ஆம் தேதி நான் இந்த பூஜைகள் செஞ்சேன். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தந்திரேஷ் நாள். இது வந்து இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் அன்று தான் மகாலட்சுமி வந்து பிறந்தாங்க. அவங்களுக்கான பூஜைகளை நான் நேற்றே செஞ்சேன். அவங்களுடைய பிறந்த நாள் அன்று நம்ம அவங்கள வழிபடுவது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. நேற்று என்னால் ஃபுல் வீடியோ கொடுக்க முடியல, இருந்தாலுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதாவது இன்றைக்கி மகாலட்சுமியுடைய பிறந்த நாள். இன்றைக்கி காலையில் பூஜைகள் செய்ய முடியாதவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக அந்த பூஜைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, 6 மணிக்கு மேலே பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயார் அழைக்கிறது 6 மணிக்கு மேலே அழைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க அருள் புரிவாங்க. நம்ம வீட்லேயும் குறையா செல்வத்தை நிறையா கொடுப்பாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக நாமளும் நம்பி இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ லட்சுமி தாயாரை வழிபடும்போது குபேர பெருமானையும் நாம் சேர்த்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா லட்சுமி தாயார் கொடுத்து விடக்கூடிய செல்வங்களை நமக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து குபேர பெருமானுக்கு தான் இருக்குது. அதனால் லட்சுமி தாயாரோடு குபேர பெருமானை சேர்த்து வழிபடுவது மேலும் மேலும் சிறப்பு. நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கும். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு மங்களகரமாக வாசல் தெளித்து முன்னாடி நிலைவாசல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மஞ்சள் பூசி விட்டு மாயில தோரணம் கட்டி துளசி மாடமெல்லாம் சுத்தம் பண்ணி துளசி மாடத்துலேயே ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டு நம்மளுடைய குலதெய்வமான பொட்டியம்மனையும் நினச்சி நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையிலே அதுக்கப்புறம் இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன். எப்போதுமே நம்ம வந்து ஒரு பூஜை செய்யும்போதே வந்து நம்மளுடைய குலதெய்வத்தையும் நினச்சி தான் நம்ம வந்து பூஜைகள் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து இந்த பூஜைகள் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்த பதிவில் அந்த பூஜை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அழகாக நம்மளுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பலகை மனை வச்சாச்சு. அதில் வந்து நல்லா மஞ்சள் பூசி விட்டு மங்களகரமாக லட்சுமி கடாட்சமான லட்சுமி கோலம் போட்டுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு லட்சுமி தாயாரை வந்து ஒரு தட்டில் வந்து அட்சதை போட்டு அதில் 1 ரூபாய் காயின் வச்சுட்டு அது மேலே லட்சுமி தாயாரை நல்ல தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்தாந்து அந்த அட்சதை மேலே அவங்கள வந்து உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த பவள மாலை முத்து மாலை அதெல்லாம் போட்டு விட்டுட்டு வளையல் மாலையும் நான் வந்து போட்டு விடுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த லட்சுமி தாயார். பார்க்குறக்கே ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி சிலைகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செல்வ செழிப்பு குறையவே குறையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா. அதனால் சிலைகள் வாங்கும்போது இது மாதிரி வந்து நல்ல சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய சிலைகளோ படங்களோ வந்து நீங்கள் வாங்கி வைங்க. இப்போ இந்த பூஜை நம்ம எப்படி செய்கிறதுன்னு அப்படி நான் சொல்லிகிட்டே வரேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பூஜைகளை நம்ம வந்து ரொம்ப மன திருப்தியாக இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ லட்சுமி தாயாருக்கு அழகாக வந்து அபிஷேகம் செஞ்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அதே போல் மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது அன்னைக்குன்னு நெய் தீபம் ஏற்றணும். ஏன் அப்படின்னா நெய் வந்து லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். அதில் வந்து லட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெள்ளி விளக்கு குத்து விளக்கோ அல்லது வந்து காமாட்சி விளக்கோ லட்சுமி விளக்கோ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா மண் அகல் விளக்கில் கூட நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நான் இப்போ வந்து லட்சுமி விளக்கு எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளி விளக்கு. அதில் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டு அந்த விளக்குக்கு பூ வச்சு லட்சுமி தாயாருக்கும் அழகாக பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த பூஜையை நாம் என்றைக்கு செய்யணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து லட்சுமி தாயார் அவதரித்த நாளான நேற்றே வந்து நவம்பர் 10ஆம் தேதி நான் இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த பூஜை செய்யாதவங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து தீபாவளி, அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை செய்யலாம்.
இந்த குபேர பூஜை வந்து செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரையும் நம்ம வந்து இந்த பூஜைகளை செய்யலாம். அப்படி நம்ம வந்து ஈவினிங் நம்மளால் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து தீபாவளினால் நான்வெஜ்லாம் எடுப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா முதல் நாள்லேருந்தே வீடு சுத்தம் பண்ணுறது, பலகாரங்கள் செய்கிறது, வேலைகள் வந்து பெண்களுக்கு தான் அதிகம் இருக்கும் இல்லையா. ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதாவது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையிலே அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து நம்ம இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை திதியும் வருது. அதாவது 12/11/2023 மாலை 3:10 முதல் 13/11/2023 மாலை 3:30 வரைக்கும் இந்த அமாவாசை திதியும் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜைகள் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க 6 மணிக்கு மேலே இந்த பூஜைகளை செய்யுங்க. நான் இன்றைக்கி வந்து குபேர பானை இருந்ததில்ல, இந்த பானை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாளுக்காகவே நான் காத்திட்ருந்தேன். ஏன்னா வந்து லட்சுமி தாயார் அவதரித்த நாளில் இந்த குபேர பானையை வச்சு நான் வழிபடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து அந்த குபேர பானையை எடுத்து வச்சுட்டு கீழ் பானையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு வந்து நிறைய ரெப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசி, அதுக்கு மேல் பானையில் நான் வந்து காயின் போட்டு வைக்க போகிறேன். அதாவது கல்லூப்புலையும் மகாலட்சுமி தாயார் வந்து இருக்காங்க, பச்சரிசிலையும் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதுபோல் நம்ம வந்து இந்த பானை ஃபுல்லாக காயின் போட்டு வைக்கலாம். இது மாதிரி காயின் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அந்த பானை ரொம்ப அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 108 காயின் எடுக்கலாம். அப்படி இல்லை அந்த பானை ரொம்பலை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காயின்களும் நம்ம அதில் போடலாம். நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குற மாதிரி நல்லா வந்து அந்த பானைக்குள்ளே காயினை போடுங்க. லட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு போடுங்க. அந்த காயின் சவுண்டில் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அந்த பானை ரொம்ப அளவுக்கே நான் வந்து காயின் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த பச்சரிசி, இந்த கல்லூப்பு, இந்த காயின் எல்லாம் வந்து நாளாச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது? இப்போ நம்ம இந்த பானையில் காயின் போட்டுகிட்டே வரலாம். இப்போ இது ரெம்பீரும் இல்லையா, இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தங்கமோ வெள்ளியோ வாங்கி நம்ம வந்து லட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி காயின்கள்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டே வரலாம். அதே போல் அந்த கல்லூப்பையுமே பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து நம்ம வந்து கரைச்சி ஊற்றிடலாம், இல்லை அப்படின்னா ஓடுற தண்ணியில் போட்டுடலாம். அதே போல் இந்த பச்சரிசியுமே ரொம்ப நாள் கழிச்சுது அப்படின்னா அதிலெல்லாம் பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதெல்லாம் குருவிகளுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து புதுசு போல் எல்லாமே நம்ம அதில் பச்சரிசி, கல்லுப்பு, காயின் எல்லாமே போட்டு. இப்போ நம்ம வீட்டில் பணம் இருக்கக்கூடிய சில பொருட்களில் அந்த வந்து காயின் இருக்கக்கூடிய பானைக்கில் நான் போட்டு வைக்கிறேன். என்ன அப்படின்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம், அக்ஷதை, இது 5 பொருட்களையும் நான் வந்து அந்த பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். எப்போதுமே இது லட்சுமி தாயாருக்கு முன்னாடி வையுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அல்ல குறையாத செல்வங்கள் நிறைஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பானைக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இந்த நாளுக்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பானை வாங்கியே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னை வந்து அவதரித்த நாளில் இந்த பானையை வச்சு அவங்களுக்கு முன்னாடி இந்த சலசலனும் காயினை போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இது மாதிரி நல்ல சவுண்டு கேட்க அவங்களுக்கு முன்னாடி போடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நான் நேற்று செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. உங்கள் வீட்டில் குபேர பானை இருக்குது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அதாவது திங்கட்கிழமை காலையில் இது மாதிரி பூஜைகளை கண்டிப்பாக செய்யுங்க. இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அதாவது வீட்டு விளக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும் இல்லையா, அந்த வியாழக்கிழமை வந்து இந்த பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குபேரனுக்கும் லட்சுமி தாயாருக்கும் வந்து ரொம்ப பிடித்த ஒரு நாள் வந்து லட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை, குபேரனுக்கு வந்து வியாழக்கிழமை. வியாழன் வெள்ளி இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி பூஜைகளை நம்ம வீட்டில் செய்யலாம். தீபாவளிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இது மாதிரி பூஜைகளை கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சிட்டே வாங்க. இப்போ அம்பாளுக்கு அழகு அலங்காரமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி லட்சுமி சிலை, பித்தளை சிலை, இது வந்து அவங்களுக்கு வந்து அழகாக அன்றைக்கி அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி
ஒரு அஷ்டலட்சுமி செம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியில் தான் நான் வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன். அதே போல் ஒரு கீழே ஒரு உருளி பவுல் வச்சுட்டேன், அதுக்கு மேலே வந்து லட்சுமி தாயாரை வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சளில் வந்து அபிஷேகம் பண்ணினேன், அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். மொத்தம் மூணு அபிஷேகம் தான் செஞ்சேன். ஏன் அப்படின்னா டைம் வந்து போயிட்டே இருந்தது. நம்மளால் எத்தனை அபிஷேகம் செய்ய முடியுதோ அத்தனை அபிஷேகம் நம்ம வந்து பொறுமையாக நம்ம செய்யலாம். நான் வந்து மஞ்சள் குங்குமம் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா தேன் இது மூணுலேயுமே வந்து செஞ்சேன். மஞ்சள் குங்குமம் லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். தேன் வந்து அன்றைக்கி அவங்க ரொம்ப இனிப்பாக இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி பிறந்தநாள் இல்லையா, அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி நம்ம எப்போதுமே இனிப்பு கொடுப்போம். அதனால் வந்து நான் அன்றைக்கி அவங்களுக்கு தேனில் அபிஷேகம் பண்ணேன். ரொம்ப மன திருப்தியாகவும் ரொம்ப ஒரு மன நிறைவாகவும் இருந்தது அந்த பூஜைகளெல்லாம். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் சிலை வந்து பெரிய சிலையாக நான் வீட்டில் வச்சுருக்கேன், ஆனால் அது வந்து மண் சிலை, அதனால் வந்து அதில் அபிஷேகமெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அவங்கள நினச்சி நான் சிம்பிளாக எந்திரம் அவங்களுடைய எந்திரத்தை வந்து பலகையில் எழுதி நான் அன்றைக்கி பூஜைகள்லாம் செஞ்சேன். அதை அப்படியே நான் வீடியோவில் காட்டிகிட்டே இருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து மஞ்சள் குங்குமத்தில் வந்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு தீபாராதனைலாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேனில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன். இந்த தேன் ஊற்ற ஊற்ற எனக்கு வந்து அந்த தேனை எடுக்கிறக்கே வந்து மனசே வரலையே அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே ஊற்றிட்டே இருக்கணும் போலே இருந்தது. அவ்வளோ ஒரு மன சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் தேன் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு பூ போட்டு விட்டுட்டு தீபாராதனை காட்டிக்கிறேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அப்புறமும் நம்ம இது மாதிரி செய்யணும், அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வீடியோலாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் முன்கூட்டியே நான் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சதுனால ஒரு வாரம் நான் வந்து வீட்டிலே இல்லை. ஆனால் அதை பற்றி நான் வீடியோவில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன், ஏன்னா அம்பாள் அவதரித்த நாள்னால நேற்று அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேன். நீங்கள் வந்து தீபாவளி அன்னைக்குன்னு இந்த பூஜைகளை கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தண்ணியில் மறுபடியும் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலை வந்து வச்சு அந்த வெத்தலையில் அட்சதை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு காயின் வச்சு அவங்கள வந்து அதில் வந்து உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பூஜைகள் செஞ்சு நம்ம வழிபட்டாலும் முன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை நம்ம வழிபடணும் இல்லையா. அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தட்டில் அட்சதை போட்டு காயின் வச்சு அவரையும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம எந்த தெய்வங்களை கும்பிட ஆரம்பித்தாலுமே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை கும்பிடணும். விநாயகருடைய சிலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிலை வழிபாடு செய்யலாம், இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சு அதில் ஒரு அருகம்பல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகள் எல்லாம் செய்யலாம். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டு கும்பிடணும். விநாயகரை கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்களை அடுத்தடுத்து நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பூத்த பவளமல்லிப்பூ அது வந்து பூத்திருந்தது, முதல் பூத்திருந்தது. இந்த பவளமல்லி வந்து விநாயகப் பெருமானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பூ. அதை காலையிலே நேரத்திலே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து விநாயகப் பெருமானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் வச்சு விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கு பிடிச்ச வளையல் அதெல்லாம் வந்து அவங்களுடைய கையில் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். இந்த பவளமல்லி பூச்செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி பவளமல்லி பூச்செடி வச்சு வளருங்க. வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சு வளருங்க. இடமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு தொட்டியில் வாங்கி வைங்க. நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த பவளமல்லி பூக்கிற இடத்துல லட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பூ மனத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எப்போதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்ல வாசனையுள்ள மலர்களில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி தான் இந்த பவளமல்லிக்கு அவ்வளோ ஒரு வாசனை இருக்குது. இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே பூத்து நைட்டே கீழே அப்படியே கொட்டிடும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாசல் ஃபுல்லாக உதிர்ந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பவளமல்லியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளருங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாயிலையெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குபேரனுடைய எந்திரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மனப்பலகையில் நம்ம வந்து எழுதிக்கலாம். குபேரருடைய சிலை இருந்தது அப்படின்னா நம்ம அவரை வச்சு நம்ம முன்னாடி வச்சு வழிபடலாம்.
அப்படி சிலை இல்லாதவங்க இது மாதிரி குபேரருடைய யந்திரத்தை நம்ம வந்து வரைஞ்சி நம்ம வந்து பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த எந்திரத்தை வந்து கீழே தரையிலெல்லாம் எழுதக்கூடாது, இது மாதிரி ஒரு பலகை வச்சுக்கோங்க. அதாவது பலகையில் குங்குமத்தால் நான் வந்து கட்டம் போட்டிருக்கிறேன், மஞ்சளால் நான் இப்போ வந்து எழுதுகிறேன். இதை நம்ம விரல்லையும் எழுதலாம், இல்லை அப்படின்னா நான் இப்போ எழுதுறது வந்து பூவோட காம்பில் நான் எழுதிட்டு இருக்கிறேன், இல்லை அப்படின்னா பட்ஸு வச்சு கூட எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம இப்படி பூவோட காம்பில் எழுதுறது ரொம்ப நல்லது, அதனால் நான் பூவோட காம்பில் எழுதுகிறேன். குபேர பெருமானுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சு கூட வழிபடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த எந்திரமே போதுமானது, ஏன்னா இந்த எந்திரத்துக்கே அவ்வளோ சக்தி இருக்குது. எப்போதுமே நம்ம லட்சுமி தாயாரை வணங்குவோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு வந்து செல்வங்களை வந்து நிறைய கொடுக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, பண கஷ்டம் வரக்கூடாது, கடன் தொல்லையெல்லாம் தீரணும் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம வழிபட்டு பூஜைகள் செய்யும்போது அந்த லட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குமாமா. அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்க வந்து செல்வங்களை வந்து அள்ளி குபேரற்ற தான் கொடுப்பாங்களாமா, இவங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த செல்வத்தை சேருங்க அப்படின்ட்டு அவர் தான் கொண்டாந்து நம்மளுக்கு வந்து அந்த செல்வங்களை வந்து கொடுக்கறது. அதனால தான் வந்து குபேரரை வியாழக்கிழமை நாட்களில் நம்ம கும்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரரோடு சேர்த்து லட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்குவது இன்னுமே ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த எந்திரமெல்லாம் வரிஞ்சு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகாக மனையிலெல்லாம் ரெண்டு பக்கமும் கோலம் போட்டு விட்டுட்டேன் பச்சரிசி மாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு எழுத்துலேயுமே பார்த்தா நம்ம வந்து பூ வச்சு விடலாம், ஒவ்வொரு காயின் வந்து வச்சு விடலாம், ஒரே மாதிரியான காயின்களை இந்த ஒவ்வொரு எந்திரத்திற்குள்ளேயும் வச்சு விடலாம். நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதில் பூவும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது வலம்பரி சங்கு. லட்சுமி தாயார் வந்து பார்க்கடலிருந்து தோன்றி அவங்க வந்து அவதரித்து வரும்போது கூட அவங்க கூடவே வந்ததெல்லாம் இந்த வலம்பரி சங்கு, கோமாதா, துளசி மாடம் இதெல்லாம் சேர்த்து அவங்க கூடவே வந்ததாம்மா. அதனால தான் வந்து இந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து வலம்பரி சங்கு வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அவங்களுக்கு தட்டு கீழே வச்சுட்டு அச்சதை போட்டு காயின் வச்சு அது மேலே வந்து வலம்பரி சங்கு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் மூணு இடத்துல வச்சு விட்டுட்டேன். அந்த சங்குக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபா காயின் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே கொஞ்சம் அச்சதையும் போட்டு விட்டுருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து அதில் ஒரு கொஞ்சம் துளசியும் வந்து அந்த சங்குக்குள்ளே போடணும், ஏன்னா விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சங்கு தானே, அதனால் வந்து துளசிக்கும் அதாவது சங்குக்கும் வந்து அந்த துளசி கொஞ்சம் போடணும். போட்டுட்டு பூ வச்சு விட்டுட்டேன். அதே போல் லட்சுமி தாயார் கூட சேர்ந்து வந்தவங்க வந்து இந்த கோமாதா, அதனால் வந்து இந்த கோமாதா வழிபட்டாலுமே லட்சுமி தாயாரை வழிபட்ட ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கோமாதாவில் அத்தனை தெய்வங்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இவங்களை ஒருத்தரை வழிபட்டாவே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லட்சுமி தாயாருக்கு பிடித்த கோமதி சக்கரம் அண்டு பார்த்திங்கன்னா சோவி அண்டு முத்து, பவளம், குண்டுமணி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த பூஜை கூட சேர்த்து வச்சு நம்ம வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக அதெல்லாம் இருந்தால் தான் இந்த பூஜைகள் செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு சிறப்பாக இந்த பூஜைகளை செய்யுங்க. இப்போ அவங்களுக்கு நெய்வேத்தியமாக ஸ்வீட்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து லட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சக்கொம்பு அண்டு வந்து ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், குங்குமம், அட்சதை இதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு தட்டில் அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுடலாம். லட்சுமி தாயாருக்கு ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கும் காட்டி விட்டுடலாம். நம்ம வந்து மேலே என்னென்னலாம் செய்கிறோமோ, அதாவது நான் மேலேனா நான் வந்து இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மேலே தான் வச்சுருக்கேன் இல்லையா லட்சுமி தாயாருக்கு, அந்த அர்ச்சனைகளை ஃபுல்லாக நம்ம கீழே வச்சுருக்க குபேர எந்திரத்துக்கும் நம்ம வந்து செய்யணும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பூஜைகளே செய்ய முடியல, தீபாவளி அன்னைக்குன்னு செய்கிற சூழ்நிலை நம்மளுக்கு அமையலை, செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். வர வியாழக்கிழமை கூட இந்த நீங்கள் பூஜைகளை நீங்கள் செய்யலாம், இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. வியாழக்கிழமை வந்து குபேரனுக்கு முக்கியமான நாள், அவருக்கு பிடிச்ச நாள் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நாள், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் இந்த பூஜைகளை செஞ்சுக்கோங்க. இப்போ சாம்பிராணி பத்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு இப்போ தீபம் காட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த குபேர், அதாவது குபேர பானை இருக்குது இல்லையா, அதை முன்னாடி வச்சதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி அப்படி நிறைஞ்சது மாதிரி இருந்தது. அந்த பானையுடைய அழகா இல்லை வந்து லட்சுமி தாயாருக்கு பண்ண அலங்காரமாக எதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தெய்வ சக்தி அப்படியே வீடு ஃபுல்லாக நிறைஞ்சது மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பூஜையை நம்ம வந்து செய்யும்போது குபேரனுக்கு பிடித்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான். ஓம் குபேராய நமக, ஓம் கணபதியாய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் கணபதியாய நமக இப்படின்னு ஒரு மூணு டைம் சொல்லலாம், இல்லை ஒம்பது டைம் சொல்லலாம், இல்லை அப்படின்னா 108 முறை நம்ம சொல்லி கூட இந்த பூஜையை நம்ம வழிபடலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கும் வந்து 108 போற்றிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய வந்து கூகுளில் இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். அதெல்லாம் வச்சுட்டு நம்ம எழுதிட்டு படிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மொபைலில் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம கேட்டுகிட்டே நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்யலாம். கேட்டுகிட்டே நம்ம செய்யும்போது நம்மளுடைய மனசும் அந்த மந்திரத்தை சொல்லும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இப்போ தீபம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன். லட்சுமி தாயாருக்கு கற்பூர ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கோமாதாவுக்கு, சங்குக்கு, எந்திரத்துக்கு, எல்லாத்துக்குமே கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன். நானும் தொட்டு வச்சுக்கிறேன், நீங்களும் தொட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு தான் வந்து இந்த பூஜைகள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் தாமரைப்பூ கிடச்சிது அப்படின்னா லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பூ தாமரைப்பூ. இந்த 108 காயினையும் அந்த ஒவ்வொரு இதெல்லாம் தாமரைப்பூவில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சு ஒவ்வொரு இதழையும் 1 ரூபா காயின் வச்சு அப்படியே லட்சுமி தாயாரை வந்து மந்திரங்களை சொல்லி போற்றி போற்றி லட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். காயின் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி நம்மளுக்கு தாமரைப்பூ கிடைக்கல, வீட்டில் வந்து மல்லிகைப்பூ தான் இருக்குது அப்படின்னா அதுவே போதும், அதை வச்சே நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அர்ச்சதை கலந்து அர்ச்சதையை வந்து போட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சால் போதுங்க. இந்த பொருளெல்லாம் வாங்கணுமோ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அப்படியே அந்த பாக்ஸோடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தீபாவளினாலே நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய கடைகளில் வாங்குவோம், வீட்டில் செய்வோம். அதெல்லாம் வச்சு இது மாதிரி படைச்சிட்டு இந்த மாதிரி பூஜைகளை நீங்களும் செஞ்சு வழிபடுங்க. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்போ பஞ்சமி தீபத்தில் வந்து அப்படியே ஆரத்தி எடுத்துக்கிறேன். ஆரத்தி எடுத்துகிட்டு அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி நானும் வேண்டிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு அட்சதை போடலாம். எந்த ஒரு தெய்வங்களையும் நம்ம வீட்டில் வழிபட்டாலும் இப்படி அட்சதை போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மனம் குளிர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி அட்சதை போட்டு வழிபடுங்க. லட்சுமி தாயாருக்கு, குபேர பானைக்கு, நம்ம ஏற்றி வச்சுருக்கக்கூடிய நெய் தீபத்துக்கு, கோமாதாவுக்கு, அந்த குபேர எந்திரத்துக்கு, அதே போல் வளம்புரி சங்குக்கு, எல்லாத்துக்குமே அற்றதை போட்டுக்கிட்டேன். அதே போல் இந்த நீர்லாவக்கூடிய இந்த தண்ணியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் பூ போட்டிருக்கேன். இந்த தண்ணியை வச்சு நம்ம 3 முறை அப்படியே சுற்றிட்டு அப்படியே அந்த தண்ணியை அவங்க மேலேயே நம்ம ஊற்றி விடலாம். இந்த தண்ணி அவங்க மேலே படும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நிறைவாக நான் பூஜைகளை செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைவாக இந்த பூஜையை நான் முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லட்சுமி தாயார் வந்து எல்லாருக்குமே அனுகிரகம் கொடுக்கணும், எல்லார் வீட்லேயும் செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும். இந்த பூஜைகள்லாம் செஞ்சால் நம்ம வீட்டில் வந்து பணம் கிடைக்குமா, நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம உழைக்கணும், நம்மளுடைய உடம்பில் வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லட்சுமி தாயாரை நம்ம லட்சுமி தாயார்கிட்ட நம்ம வேண்டணும். நம்மளுடைய உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், மனசு வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார வேண்டிக்கணும். நல்லா உழைக்கிற இடத்துல தான் லட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. சோம்பேறிக்கிட்ட வந்து லட்சுமி தாயார் போகவே மாட்டாங்க. அதனால் நல்ல சுறுசுறுப்பாக நல்லா உழைக்கணும். உழைக்க உழைக்க நம்மளுக்கு வந்து நிறைய செல்வங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி பூஜைகளை செய்யுங்க, நல்லா உழைங்க, ஆரோக்கியமாக இருங்க, மன சந்தோஷத்தோடும் மன
நிம்மதியோடவும் வாழுங்க. எல்லோருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தீபாவளி அன்னைக்குன்னு செய்யக்கூடிய இந்த பூஜையை எல்லாருமே செய்யட்டும், எல்லாருடைய வாழ்வாதாரமும் உயரட்டும், எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன், கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.